Now for 12th business maths, example 2.81. The sum vandu vittu poyirke, so that's what I am taking now. Evaluate the integral as a limit of the sum. Limit of the sum. So integral 0 to 1 x dx. இதுக்குரிய ஃபார்மில் நம்ம இது புக்கில் வந்து உங்கள் பேஜில் இது வந்து மேலே இந்த கொஸ்டினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கு. ஸோ கொஸ்டினில் டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் த லிமிட் ஆஃப் எ சம், டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் த லிமிட் ஆஃப் எ சம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த ஃபார்முலா வந்து இருக்குது. இன்டெக்ரல் ஏ டு பி எஃப்எக்ஸ் dx is equal to limit n tends to infinity h tends to 0, then sigma r equal to 1 to n h, then f of a plus r h. So இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம க்வெஸ்சன் படி இந்த இடத்துல a அப்படிங்கிற இடத்துல கொஸ்டினில் என்ன இருக்குது, கொஸ்டின் வந்து இன்டெக்ரல் 0 டு 1 எக்ஸ் டிஎக்ஸ், இன்டெக்ரல் 0 டு 1 எக்ஸ் டிஎக்ஸ், திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஸோ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 0, பி அப்படிங்கிற இடத்துல 1. ஸோ ஹெச் ஃபார்முலா என்ன, பி மைனஸ் ஏ பை என், திஸ் இஸ் ஹெச் ஈக்குவல் டு பி என்ன 1. ஸோ 1 மைனஸ் 0 பை n ஈக்குவல் டு 1 பை n. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது எல்லாமே வந்து கொஸ்டினில் கொடுக்கப்பட்டதை எடுத்து நீட்டாக எழுதிட்டோம். இப்போ கொஸ்டின்க்குவா, இன்டெக்ரல் 0 டு 1 எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் சிக்மா ஹியர் யூ ரைட் ஆர் ஈக்குவல் டு 1 to n. நான் ஹெச் வந்து இந்த இடத்துல எழுதலை, இதில் ஒரு ஸ்டெப்பு நான் எழுத மறந்துட்டேன். இப்போ நம்ம என்ன எழுதணும், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ஹெச் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வேல்யூ 0, ஆர் ஆஸ் இட் இஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 1 பை n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1. ஸோ எஃப் ஆஃப் ஆர் பை என் ஈக்குவல் டு ஆர் பை என் ஆஸ் fx ஈக்குவல் டு x, fr/n ஈக்குவல் டு r/n. இது வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை இங்கே தான் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஏவோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ ஆஸ் இட் இஸ், ஹெச்சோட வேல்யூ 1 பை 1. ஸோ எஃப் ஆஃப் ஆர் பை ஒன் ஈக்குவல் டு ஆர் பை என், பிகாஸ் fx ஈக்குவல் டு எக்ஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஆர் பை ஒன் ஆர் பை என் ஈக்குவல் டு ஆர் பை என். இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே ஹெச் அப்படின்னு ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்சை அப்படியே எழுதிக்கணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டு, ஹெச்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 பை n இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், 1 பை n, தென் எஃப் ஆஃப் ஆர் பை ஹெச்சோட வேல்யூ ஆர் பை என். ஸோ ரைட்டு ஆர் பை என். ஸோ இந்த இங்கே நான் வந்து லிமிட் வந்து ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னு நான் எழுதலை, பிகாஸ் இங்கே நோ ஹெச் அட்டால். ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு மாற்றிட்டோம், 1 பை n அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஸோ திஸ் இஸ் இனஃப் டு ரைட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ டோன்ட் ரைட் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ ஹியர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n. இந்த எண்ணை வெளியில் எடுத்துரு. ஸோ 1 பை n² தென் இந்த இடத்துல ஆர், இந்த 1 பை n² வெளியில் எடுத்துரு. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை n² சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n இந்த இடத்துல ஆர். நவ் யூ சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு, இல்லாட்டி டைரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம், இருந்தாலும் விரிவுபடுத்தல ஆருக்கு நம்ம என்ன போடுவோம், 1 தென் 2 எட்ஸெட்ரா ப்ளஸ் n. திஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்னுடைய ஃபார்முலா. ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2, பிகாஸ் வி நோ சிக்மா n ஈக்குவல் டு சிக்மா, இங்கே
ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2n+1/6 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இந்த வேல்யூ எழுதியிருக்கிறோம். ஸோ நவ் யூ டேக் n வந்து காமனடு, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 1/n2, இங்கே ஆல்ரெடி ஒரு எண் இருக்குது, இந்த எண்ணை காமனாக எடு. காமனாக எடுத்தினா இந்த எண் வெளியில் வந்த பிற்பாடு என்ன ஆகும், 1. இங்கே 1 n இல்லை அப்படின்னா யூ ரைட் 1/n, இங்கே வந்து பை 2. எப்போவுமே ஒரு டேர்ம் வந்து வெளியில் எடுக்கிறோம், சப்போஸ் ஏ வெளியில் எடுக்கிறோன்னு வையேன், அப்போ ஏ வெளியில் எடுத்ததுனால அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே பியில் ஏ இல்லை, அப்போ இம்மிடியேட்டாக பை ஏ அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இன் திஸ் வே யூ கேன் ரிட்டன். இப்போ என் ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த என் ஸ்கொயர்டும் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது 1+1/n தென் பை 2. நவ் யூ ரைட் இந்த இப்போ எண்ணுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா இந்த என்னோட வேல்யூ தான் இன்ஃபினிட்டின்னு எடுத்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ பை 2, ஸோ 1/∞ 0, ஸோ 0/2, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. தேர்ஃபோர் த ஆன்சர் இன்டெக்ரல் 0 to 1 எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு 1/2.